திருஷ்டாந்தம் ரெண்டு அனாதியும் சொல்லிட்டு வந்தார் இந்த திருஷ்டாந்தத்துல. அந்த திருஷ்டாந்தப்படி பார்த்தோமானால் என்ன ஆகும்னா, அதுவும் அனாதி இதுவும் அனாதி, ஒரு அனாதியிலிருந்து இன்னொரு அனாதி பிறக்காது. அனாதியிலேருந்து அனாதி இருக்கா பிறக்கும் இல்லையா? அனாதியோடு ஹலாத்துன்னு கேட்டுக்கலாம். ஏன்னா அனாதியே அனாதிகிட்டேந்து ஒரு ஹேது பிறக்காது. இந்த ஹேதுனா காரணம், காரணம் அனாதியிலிருந்து உண்டானதுன்னு சொல்ல முடியாது. அனாதியான பழத்தில் இருந்து, அனாதியான ஒரு பீஜத்தில் இருந்து ஒரு அங்குரம் உண்டானது, அல்லது அனாதியான ஒரு அங்குரத்தில் இருந்து ஒரு பீஜம் வந்தது, இது நம்ம பார்த்துட்டு கிடையாது. இந்த மாதிரி இல்லை. இதே மாதிரிதான் பல விஷயத்தையும் பலஞ்சாபி பலமும் ஒரு அனாதியிலிருந்து வந்ததுங்கிறது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அனாதிலேருந்து எது வந்ததாக நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு சாதியிலேருந்து தான் ஒரு சாதி பிறக்கிறது. பிறப்பே இல்லாத ஒண்ணிலேருந்து ஒரு வஸ்து பிறக்கிறது அப்படிங்கிறத லோகத்துல பார்க்கவே கிடையாது. பிரம்மா அப்பேற்பட்டதுங்கிறத நாம எங்க பார்க்கலாம்? அது ஏதோ சாத்தம் சொல்லி கொடுத்தா ஒத்துக்க வேண்டியதே தெரியல. மற்றபடி அனாதியிலேருந்து எந்த வஸ்தும் வந்துட்டா தெரியல, அனாதியே தெரியவே முடியல. ஆதிர் நவீஜதே என்ற ஆதிர் நவீஜதே, இந்த வார்த்தை சுத்தமா எதுக்கு ஆதி கிடையாதோ அதுக்கு ஆதி கிடையாது நவீஜதே என்ற ஆதிர் நவீஜதே. நான் பாட்டுக்கார கொஞ்சம் விசாரிப்பேன் சொல்ற, எதற்கு காரணம் இருக்காதோ அதற்கு உற்பத்தி கிடையாது. இப்ப கொஞ்சம் விசாரப்படுறது இல்லையா, எதற்கு காரணமே இல்லையோ அது உண்டானதாக சொல்ல முடியாது. ஹேது கலையோகோ அநாதித்வம் அபியுபகச்சதா ஸ்வயா, ஹேதுவும் சரி காரணமும் சரி அதனுடைய பலமும் சரி இது ரெண்டுமே அநாதி அப்படின்னு தானே வீதாங்குற திருஷ்டாந்தத்தில் சொன்னேன். நீ இப்படி சொன்னால் என்ன ஆகும்னா, பலா ஹேது கலையோகோ அஜன்மைவ அபியுபகதம் சார். இப்போ ஹேதுவாகட்டும் பலமாகட்டும் இது ரெண்டுக்குமே அஜன்மா உற்பத்தி இல்லைங்கிறத உன் தலையில வந்து கட்டிடுவேன். வலா இதுதான் நீ சொல்லியாக நீ இல்லே இல்லைன்னா சொல்ல முடியாது. நீ சொன்னதாக ஆகிடுவேன். அனாதேகே ஆதிரகிதா பலா ஹேதுன்னு ஜாயது, அனாதினா ஆதி இல்லாத, ஆதி இல்லாத ஒரு தளத்தில் இருந்து ஹேதுவானது உண்டாகிறதா இல்லைன்னு சொல்லு. ஆதி இல்லாத ஒரு மரத்தில் இருந்து ஒரு பீஜம் உண்டானது சொல்லலாமா? ஆதி இல்லாத வரம் கிடையாது. நரி அனுப்பன்னார் அனாதேகே பலார் ஏதோ ஜென்ம விஷயத்தே தயார், எது உண்டாகவில்லையோ அனுப்பன்னம் அப்பேற்பட்ட அனாதியான ஒரு பலத்தில் இருந்து கொத்த வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீ சொல்ல மாட்டேன். இதே மாதிரிதான் பல விஷயத்திலும் அனாதியிலேருந்து அந்த பலம் வந்தது, அனாதியான ஒரு பீஜத்திலிருந்து இந்த பலம் வந்திருக்கு அப்படின்னு நீ சொல்ல முடியாது. பலஞ்சாதி ஆதிரகிதா அனாதேர் ஹேதோகோ அஜா ஸ்வபாவதையோ நிர்மிதித்தஞ்சாயே நாட்டு, அதாவது ஸ்வபாவதாக பிரிக்கணும். பலஞ்சாதி ஆதிரகிதா அனாதேர் ஹேதோகோ, அங்க நிறுத்தணும். பலன் கூட இது உண்டாகவில்லை, சரி காரணமே வேண்டாம், சும்மாவே உண்டாகிறதுன்னு சொல்லலாமான்னா அது கிடையாது. ஸ்வபாவதாங்கிறது இருக்கிறதா நிர்மிமித்தம் ஜாயது, நிமித்தம் காரணம் இல்லாமலேயே வஸ்துக்கள்லாம் உண்டாகிறது அப்படிங்கிறதும் நான் அப்படிதான் இருக்கேன். இதுவும் நம்ம எடுத்துட்டு வாரம் கிடையாது. தஸ்மாத் அநாதித்வம் அப்படிபகச்சதா சுவயா ஹேது கதையோகோ அஜன்மையோ அப்படிதம் இருக்கு. இப்போ நஜாயத்தே நஜாயத்தேன்னு சொல்லிட்டா அப்ப நஜாயதே தான் உண்டாகல, பலமும் உண்டாகல, நிமித்தமே இல்லாம உண்டாகுங்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன ஆச்சு? உண்டாகல, உண்டாகல, பீஜமும் உண்டாகல,
கலவும் உண்டாகும். ஆதிஹி காரணம் நவீத்தியதே எஸ்ய லோகே தத்தி ஆதிஹி பூர்வோக்தா ஜாதிஹி நவீத்தியதே. எந்த வஸ்துக்கு காரணம் ஒண்ணு கிடைக்காதோ அந்த வஸ்துக்கு உற்பத்தியும் வராது. அப்பதான் அது இருக்குன்னு சொன்னால் அனாதியா இருக்குன்னு சொல்றோம். எதற்கு காரணம் உண்டோ அது உண்டாகும், காரணம் எதற்கு கிடையாதோ அது உண்டாகாது. இது நியாயம் தான். காரணவதா, காரணம் இல்லாத வஸ்து உண்டாகாது, காரணம் இல்லாமல் காரியம் வராது. இதே விஷயம் தான் அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் விடப்படுத்துறார். பிரஜப்தே தனிமித்தம் அந்யதா துவயநாசத சங்கிலேசத்த உபலப்தேஷ்ட பரதந்திராஸ்திதா மகா உக்தசைவார்த்தச்ச திருடீகரண சிதீர்ஷையா புனக ஆக்ஷிபத்து. இப்ப சொன்ன விஷயத்தை இன்னும் திருடப்படுத்தணுமா? திருடப்படுத்தணும்னு சொன்னா அது மேல ஒரு ஆக்ஷேபத்தை தரத்து விட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணும் பண்ணினா அந்த விஷயம் திருடமாயிரு. ஆட்சேபம் பண்ணினோம்னா அது ஆடி போகும், அதாவது சிதிலமா போகும். அந்த ஆட்சேபத்தை பரிகாரம் பண்ணிக்காக சிறிது திருடமா நின்று பூனா நிகழன நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூனான அந்த தூண், பூனை நடனம் நடத்தே வந்து வர்ணா அவ்வளவு பலமா அது வந்து நிற்கான. அதை நல்லா ஆட்டி ஆட்டி அசைச்சு அசைச்சு உள்ள இறக்கணும், உள்ள இறக்கி இறக்கினா அப்புறம் திருடமா. அதுதான் அந்த ஆட்சேபங்கிறது அதை அசைச்சு பார்க்கணும். ஆட்சேபத்தை பரிகாரம் பண்ற விஷயத்து அது திருப்பி தட்டி உள்ள இறக்குதேசி. அது மாதிரி தான் பிரஜத்தே தனி தத்துவம். பிரஜத்தின ஜானம்னு நிமித்தம்னா காரணம், ஜானம்னு சொல்லத்தாலே அதுக்கு விஷயம்னு வச்சு. நிமித்தங்கிறது விஷயம், தனிமித்தம் விஷயத்தோடு கூடினது. ஜானம்னு சொன்னா அதற்கு விஷயம் உண்டு. இதுதான் சாதாரணமா ஜானம்னு சொன்னா என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவேன். அந்த விஷயத்தை கேட்கலாம், எந்த விஷயத்தை பத்தி ஜானம் வந்தது அப்படின்னு. இது எல்லாரும் ஒத்துண்ட விஷயம். அந்யதா ஞானம் வரும் விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னால் துவயநாசகா துவயம் பிரத்யேகத்துடைய வைத்தியத்திலையும் போயிருக்கும். இந்த ஞானம் வேறு, அந்த ஞானம் வேறு, கடஞ்ஞானம் படஞ்ஞானம் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறதுல படம் படங்கிற விஷயத்தை கொண்டுதான் இதை ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அது இல்லவே இல்லைன்னு கேட்க இந்த ஞானத்துக்கும் அந்த ஞானத்துக்கும் வித்தியாசம் இல்லை, ஒரே அத்வீதீயமா போடும். ஏற்கனவே முடியும் ஞானத்துல ஒரு வித்தியாசமும் இல்லைன்னா அது மாத்திரம் இல்லை. அதனால நீங்க ஒத்துக்கணும், ஞானம்னு சொன்னா ஞானத்துக்கு விஷயம் உண்டு. அதனாலதான் இந்த ஞானம் வேற அந்த ஞானம் அப்படின்னு சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லை, சங்கிலேசத்த உபலப்தேஷ்ட சங்கிலேச. உங்களுக்கும் வந்து சொல்லி யாரா இருந்தாலும் சரி முக்கூப்பா வச்சு அவ மோட்சத்துக்கு உபாயத்தை சொல்லிக் கொடுக்குறாயா? எல்லா சாஸ்திரமும் வந்து மோட்சோபாயத்தை தான் சொல்லிக் கொடுக்குது. அதனால ரீதியில வெவ்வேறு விதமா சொல்லிடுறதே தவிர எதுக்காக வந்தது சாஸ்திரம் கேட்டா மோட்சோபாயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கிறதுல எல்லாரும் ஐக்கியமொத்தமா இருக்காங்க. ஏன் மோட்சம் மோட்சம் தேவைதானு கேட்டா சங்கிலேசத்தை உபலப்தி கிளேசம். அந்த கிளேசம் வந்து தெரியுறதே, அப்ப தெரியக்கூடிய அந்த கிளேசத்தை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக தானே பிரயத்தனம் பண்றா மோட்சோபாயங்கள்லாம் அதுக்கான வருது. அதனால தெரியக்கூடிய கிளேசம் இருக்கு அப்படின்னா ஞானம் இருக்கு, தியானத்துக்கு விஷயமும் இருக்கு. வெறும் தெரியுறது கிளேசமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப இதுக்கு மோட்சோபாயம் அது வேண்டாம். அதனாலே பரதந்திர அஸ்திதாமதா விஞ்ஞானவாதிய அவனுடைய மதம் அவனை பார்த்து கேட்கிற கேள்வின்னு வச்சுக்கோம். விஞ்ஞானவாதி என்ன சொல்றான்னா ஞானத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. அவனை பார்த்து நம்ம என்ன ஆட்சேபம் பண்றோம்னா இந்த மாதிரி நீ ஞானத்துக்கு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா வைத்தியத்தையும் போயிடும், ஞான வைத்தியத்தையும். அது மாத்திரம் இல்லையே, நீ ஒரு மோக்கத்துக்கு உபாயம் இல்லைனா சொல்லிக் கொடுக்கறதுக்காக உன்னுடைய சாஸ்திரமே வந்திருக்காது. ஏன்னா கிளேசம் உபலப்தி கிளேசோபலப்தி இருக்கிறதுனால தானே கிளேசத்தை நிவர்த்தி பண்றதுக்காக உபாயத்தை கேட்கறான். கிளேசமே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாக்க
அப்புறம் இதெல்லாம் தேவைப்படாது. ஆகையாலே ஞானத்துக்கு விஷயம் இருக்கு. அப்படி சொல்லும் போது பரதந்திர அஸ்திதா மத இன்னும் ஒத்துக்கவில்லை. உன்னை தவிர பாக்கி உள்ள சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்குன்னு நீ ஒத்துக்கணும். இருக்குன்னு வச்சுதான் நீ அதை தப்புன்னு சொல்லலாம். தப்புன்னு சொல்றதுல ஆட்சேபம் இல்லையா, ஆனா இருக்கு. இருக்கிறத தப்புன்னு சொல்லணும், சரின்னு சொல்லணும், ஏதோ ஒன்று சொல்லணும். இன்னும் பரதந்திரம் பரசாஸ்திரம், அதாவது தியானம் கட்டவருக்கு இன்னொரு வஸ்து உண்டுங்கிறத இது ஒத்துங்கே ஆகணும். தியானம் மாத்திரம்தான் இருக்கு, இன்னொன்னு இல்லையே சொல்ல முடியாது. இது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படும். இதுக்கு மேல் கொண்டு பிரஜ்ஞத்தை பக்கம் பதில் வரும். பிரஜானம் பிரஜப்தி சப்தாதி பிரஜப்தி அப்படின்னா என்ன, தியானம்னு அர்த்தம். பராங்கிறத சும்மா சேர்த்து விட்டுருக்காங்க. பிரஜானம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஜப்தின்னு தான் அர்த்தம். ஜப்தினா என்ன, சப்தாதி பிரதீதி, காதால சத்தம் கேட்கறது, கண்ணால ரூபம் தெரியுது, இதெல்லாம் பிரஜை. நிமித்தம் அது நிமித்தத்தோடு கூறினதாக இருக்கிறது. நிமித்தம்னா என்ன, நிமித்தம் காரணம் விஷய விஷயத்து. நிமித்தங்கிறதுக்கு நேர இன்னொரு படம் சொல்றோம்னா காரணம்னு சொல்லுவோம். ஆனா இங்க காரணங்கிறது என்ன, அந்த பிரதீதிக்கு விஷயமாகக்கூடிய வஸ்து விஷயமா இருக்கிறது. தனிமித்தம் சவிஷயத்தம், நிமித்த சப்தத்துக்கு விஷயம் காரணம் சொல்லுதா. அப்ப தனிமித்தத்துவங்களுக்கு என்ன அர்த்தமாகும், சவிஷயத்துவம். ஞானங்கிறது சவிஷயகம், விஷயத்தோடு கூடினது. சுவாத்மோபியகிரித்த விஷயத்தை ஆயிட்டீர்கள், அதை இது சொல்லணும். விஜயானவாதி கூட ஞானத்தை சவிஷயம்னு சொல்றான், ஆனா என்ன விஷயம்னா தானேதான் தனக்கே விஷயங்கள். அப்படி இல்லை, ஞானத்தை தவிர்த்து பாக்கியமான வெளி விஷயத்தோடு கூடினது ஞானம் அப்படிங்கிறத பிரதிஜம் பண்றாரு. விஜயத பிரதி ஜானியம் பிரஜத்தே கணிமித்தம். உன்னை பார்த்து நான் இதை சாதிக்கிறேன், விஞ்ஞானவாதியை பார்த்து. தியானம்னு சொன்னா அந்த தியானத்துக்கு தனியான ஒரு விஷயம் உண்டு அப்படிங்கிறத நான் சாதிக்கிறேன். நிர்விஷயா பிரஜப்தி சப்தாதி பிரதீபிஷா சப்தா கணிமித்தம், விஷயமே இல்லாமல் சப்தாதி பிரதீபிங்கிறது உண்டாக முடியுமா, முடியவே முடியாது. அந்யதா அப்படி விஷயமே இல்லாமல் தியானம் வரும் பட்சத்திலே இன்னொரு வேற வஸ்து பீட்டமா தெரிகிறது. அப்ப இது இந்த தெரியறதுக்கும் அந்த தெரியறதுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமும் இல்லைனா. விஷயத்தை கொண்டுதான் வித்தியாசம் சொன்னா, இது நீளமா இருக்கிறதுனால நீளமா தெரியுது, அது பீட்டமா இருக்கிறதுனால பீட்டமா தெரியுதுன்னு சொன்னோம். நீளம் பீட்டங்கிறது பாக்கியமான விஷயத்தையே ஒத்துக்கலே அப்படின்னு சொல்லிட்டா ஞானத்துல இந்த வித்தியாசம் வர்றதுக்கு இல்லை. பிரத்ய வைச்சித்திரிய துவயத்து அபாவஸ்தி பிரத்யக்ஷத்வா, பிரத்யத்துல பிரதீத்தின்னு சொல்றது, இந்த ஞானத்துல இந்த வித்தியாசமே இல்லை, ஒரே மாதிரிதான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமோ, சொல்ல முடியாது. அவன் கூட சொல்ல மாட்டான், பௌத்தம் கூட. அவனுக்கும் பிரதீதியில வித்தியாசங்கள் இருக்கு, வைத்தியங்கள் இருக்குன்னு ஒத்துக்கிறான். அது பிரத்யமா தெரியறதான். பிரத்ய வைத்திய துவயத்த தரிசனா பரேஷாம் தந்திரம் பரதந்திரம் இது அன்யசாஸ்திரம் சத்ய பரதந்திரத்த பரதந்திராச்சிரிய பாக்கியார்த்த பிரஜான வியதிரத்திய அஸ்மிதா மத அபிப்பிரேதா. அதனாலே பரதந்திரம் அப்படின்னா என்ன, அந்நியதந்திரம் அந்நியசாஸ்திரம். பௌத்தனை காட்டிலும் வேறான வாதிகள் இருக்காலும் அவாளுடைய சாஸ்திரத்தை நீ தெரியறதானே கண்டனம் பண்ற. அப்போ உன்னுடைய ஞானத்துக்கு விஷயமா இருந்தோ அவளுடைய சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரமானது ஞானத்தை காட்டிலும் வேறானதாக அப்படி இருக்கு அப்படின்னு நீ ஒத்துக்காக வேண்டும். பௌத்தனுடைய வாதம் என்னன்னு கேட்டா, வெளியில இருக்கக்கூடிய வஸ்து நமக்கு தெரியும் இல்லை, வெளியில இருக்கும் தெரிய முடியாதுன்னு. ஏன்னு கேட்டா அங்க இருக்கிற வஸ்து எனக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்போ அந்த வஸ்து விஷயத்துல ஒரு தியானம் வருதோ, தெரியாமலே தான் அந்த வஸ்து இருக்கு நீங்க சொல்ற சமயத்திலும், எனக்கு எப்போ அந்த வஸ்து விஷயத்துல ஒரு தியானம் வருதோ அப்போ அந்த வஸ்து எனக்கு தெரியுது. ஆனா தியானங்கிறது எங்க வருது,
அது பார்க்கணும். ஞானங்கிறது வஸ்து எங்க இருக்கோ அங்க வரல, எனக்கு உள்ளதான் அப்படிதான் சொல்லணும். வெளியில வஸ்து இருக்குன்னா ஞானம் வெளியே வருது, உள்ளதானே வருது. அப்ப நான் தியானம் வரும்போது தியானம் வரத்த நான் பாக்குறேன், ஏன்னா எனக்குள்ள வந்ததுனால எனக்கு அது தெரியும். வெளியில இருக்கிற வஸ்து எப்படி தெரியும்? அந்த வஸ்து இருக்குங்கிறதுக்கு எனக்கு முன்னாடி தியானம் வரத்துக்கு முன்னாடி இருந்தும் தெரியலன்னு நீங்களும் சொல்லிட்டு இருந்தேன். இருக்கு ஆனா அவனுக்கு அது எப்படி தெரியாது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? தெரியாதுன்னா அவன் அவனை பொறுத்த வகையில் அது இல்லை. ஆனா எப்ப தெரியுறதோ அப்ப எது தெரியுது? வஸ்து தெரியறதா வஸ்துடைய தியானம் தெரியுறதான்னு பார்த்தான். அவன் பார்த்தா வஸ்து ஒண்ணும் தெரியல, வஸ்து தியானம் தான் தெரியுது. அப்ப எது தெரியறதோ அதுதான் விஷயம். தியானம் வந்தால் தெரியுறது, தியானம் தான் தியானத்துக்கு விஷயம். வெளியில இருக்கிற வஸ்து இப்ப தேவையே இல்லை. வெளியில ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சிருக்கு தெரியாம இருக்குன்னு சொல்றதுக்கு வெளி வஸ்துவை சுத்தமா கழித்து விட்டுறான். ரெண்டாவது வேண்டாம், அதை பார்க்கவும் போறதில்ல, யாரும் பார்க்க போறது. ஐயாயிரத்து சொல்லுவானே அவனுடைய பிரக்கிரியில இதே மாதிரி சொல்லுது. என்ன ஆகும்னா அந்த தூரத்தை ஏதோ ஒரு வாத்தியத்தை ஒருத்தன் அடிக்கிறான், வாதனம் பண்றான். அப்பனா அவன் அடிக்கிற இடத்துல சப்தம் உண்டா? ஆனா அந்த சப்தம் அங்கதான் இருக்கு, நம்மளால கேட்க முடியாது. நம்ம காது இங்கே இருக்கு. சோக்கரேந்திரியத்தோட அந்த சப்தத்துக்கு எப்படி சம்பந்தம் வரும்? இது அங்க போகுமா அது அங்கே இங்கே வருமா? சப்தம் வந்து குணமானத்தினாலே தானா நகர்ந்து வர முடியாது. குணம் இருக்கு, அது திரவியத்தை வச்சு நகராது, திரவியத்தோட சேர்ந்து வரும். ஆனா இப்ப ஆகாசத்தினுடைய குணமானத்தினாலே ஆகாசம் நகருமோ? நகர முடியாது. ஆகவே ஆகா ஆகாசம் நகர்ந்து உள்ள வந்தா சப்தம் உள்ள வரலான்னா அதுக்கும் வழி. என்னடா பண்ணலான்னு பார்த்தா அந்த ஒரு சத்தம் உண்டானது, அந்த சத்தம் தனக்கு நாலா பக்கத்திலையும் இன்னொரு வேற ஒரு சத்தத்தை உண்டாக்கினதான். அப்படி உண்டாக்கப்பட்ட சத்தம் மறுபடியும் இன்னொரு சத்தத்தை உண்டாக்கினதான், இன்னும் நாலு பக்கத்திலையும். அப்படி உண்டாக்கப்பட்டது மறுபடியும் தீவிர சத்தத்தை உண்டாக்கினதான் சஜாத்தியமாக. இப்படி அலை அலைன்னு இதுதான் அலை அலையிறது, அலைகளாக வருது. ஒரே இது அப்படி வரல, கரங்க வீசி பிறந்த நியாயம் கடம முதல் நியாயம் சொல்லி அதுலேருந்து கடைசியில உண்டாக்கப்பட்ட அது கடைசியில நம்ம சிரோத்திர தேசத்துல ஒரு சப்தம் உண்டாக்கப்படும். அதத்தான் நம்மளால சிரவணம் பண்ண. அந்த தேவி சப்தத்தை யாரும் கேட்கவே முடியாது. தேவி சப்தத்திலேருந்து சுத்தி வரும் சப்தங்கள் உண்டாகி அதுலேருந்து வேறு சப்தம் உண்டாகி அதுலேருந்து வேறு சப்தம் உண்டாகி இப்படியாக நம்ம காது இருக்கிற இடத்துல எந்த ஒரு சப்தம் உண்டாகிறதோ அந்த சப்தத்தை நம்ம காதால நம்ம கேட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி உண்டான பல நூறு கணக்கான சப்தங்கள், நூற்று கணக்கான சப்தங்கள் கேட்கப்படாமலே போயிருக்கலாம். அதுக்கு சிராவண பிரதிஷ்டம் இல்லை, அந்திம சப்தம் தான் கேட்கறதுக்காக. ஆக அந்த வாஸ்தவமா தேரி சப்தத்தினால் தேரி தாடனத்தினாலே எந்த சப்தம் உண்டானதோ அதை யாருமே கேட்கல. அதே மாதிரி இவன் என்ன சொல்றான்னா வெளியில ஒரு வஸ்து இருந்ததுன்னா அதை யாருனாலையுமே பார்க்கவே முடியாது. அதனுடைய தியானத்தை தான் அவன் அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் அவனுக்கு வரக்கூடிய தியானத்தை அவன் பார்த்துட்டு இருக்கான். கதாகார தியானம் வந்துட்டு கடன் தெரியுது இருக்கிறான். வெளியில இருக்கிற வஸ்துவை யாரும் பார்க்கல. அப்படி இருக்கும்போது வெளியில ஒரு வஸ்துவை உசுக்க வேண்டிய அவசியம் என்ன? வெளியில ஒண்ணுமே இல்லை. இந்த தியானம் இப்படி வந்துட்டுனா கதாகார தியானம் இல்லைன்னா கடன் சொல்றான். கடத்தை பார்க்கறதாக சொல்றான். சொப்பனம் அப்படிதானே? சொப்பனத்துல என்ன இருக்கு இவன் பார்க்கிற வஸ்துலாம்? ஒண்ணுமே இல்லை. வெறும் ஞானம் வருது. முடிச்சுங்கிறதா எப்படி விவகாரம் பண்ணணுமோ அந்த மாதிரி விவகாரம் நடந்துச்சு. ஆக வெளியில விஷயம் இருந்துதான் ஞானம் வரணும்னு இல்லை, ஞானம் வந்தா தான் விவகாரம் பண்ண முடியும், தெரியும். அதனால ஞானம் ஒண்ணு போறும், வெளி விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜப்தி இருக்கு. ஜப்திக்கு விஷயம் கிடையாது அப்படின்னு அவன் சித்தாந்தத்தை கொண்டு வந்தான். இப்ப அவனை கட்டிக்கிறோம்னா நாம என்ன சொல்லணும்? பிரஜப்தே தனித்தத்துவம், ஞானத்துக்கு விஷயம் உண்டு. அதாவது தன்னை காட்டிலும் வேற விஷயம் உண்டு. இதுதான் இங்க பிரதிஜம் பண்றாரு. நதி பிரஜப்தேகே பிரகாசமாக
மாத்திரஸ்வரூபாயாக நீங்க சிந்தாதி பாக்கிய ஆலம்பன வைத்தியம் அந்தரேன ஸ்வபாவேதே ஏதத் வைத்தியம் சம்பவம். நீளமா தெரியறது, கட்டமா தெரியறது, வெள்ளையா தெரியறது, இப்படி எல்லாம் பல விசித்திரமா தெரியுது. இந்த வைத்தியங்கள்லாம் பிரகாசம் மாத்திரமா இருக்கக்கூடிய அந்த பிரஜா பிரஜப்தி இருக்கு, இதுல ஏற்பட்ட வைத்தியம் சம்பவிக்காது. இது ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தோடு சேர்ந்ததுனால இது விசித்திரமாக பாதிக்கிறதுன்னு சொல்லணுமே தவிர, இதுவே விசித்திரமா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் இல்லை. விஷயம் விசித்திரமா இருந்ததுன்னா ஞானமும் விசித்திரமா இருக்கு. அதனால பிரகாசமாத்திர ஸ்வரூபமா ஸ்வரூபாயா பிரஜ்ஞத்தேகே நீல தீபாதி பாக்கிய ஆலம்பன வைத்தியம் அந்தரேன. வெளி விஷயங்கள்ல உள்ள வைத்தியத்தை விட்டால் சுவாவ சேவையை ஏற்று ஏற்றம், இந்த ஞானம் எப்படி சுவமா வந்திருக்கு, அந்த ஞானம் கருப்பா வந்திருக்கு அப்படின்னு ஞானத்துடைய சுவாவம் சொல்ல முடியாது. இதுக்கு திருஷ்டாந்தம் பதிகேவ நீலா யுபாத்தியாசிரையர் வினா வைத்தியம் நடக்கிறது. ஒரு சமயம் பார்த்தா சிவப்பா தெரியுது, ஒரு சமயம் நீளமா தெரியுதான். அது நீளமா இருக்கா சிவப்பா இருக்கானா ரெண்டும் இல்லை. அது பக்கத்துல என்ன இருக்கோ, அதோ எதோட சம்பந்தப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்தா கூட தெரியும். ஏன் உபாதியோடு சேர்ந்ததுனாலே அந்த உபாதியில இருக்கிற ரூபத்துல இது தெரியுது, பதி கலரா தெரியுது. ஆனா அது சுதந்திரமா இருக்கு, எந்த செலவும் இல்லைன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் ஞானத்துக்கு வைத்தியம் ஆதாரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அது எந்த விஷயத்துல வந்திருக்கோ அந்த விஷயத்தை சேர்ந்து அப்படி தெரியுது சொல்றோம். பரதந்திர ஆசிரயத்த வாக்கியார்த்தத்திய ஞான வியதிருத்தத்திய அஸ்திதா. நான் இன்னொரு யுக்தி சொல்லுவேன், ஞானத்தை காட்டிலும் வேறானது இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு யுக்தி சொல்லுவேன். நீங்க இல்லைன்னு சொல்லுவேன், நான் இருக்குன்னு சொல்றேன், அது இன்னொரு யுக்தி. என்ன? சங்கிலேசத்திய உபலபே, சங்கிலேசனம் சங்கிலேசா துக்கம் இத்தியர்த்தா சங்கிலேசா. இது சப்தத்திலேயே தெரியுது, கிளேசம் துக்கம். அதுக்கு உபலப்தினா அது தெரியுது அனுபவத்துல. உபலப்தேகி அக்னிதாகித்தம் துக்கம், கையில நெருப்புப்பட்டது அப்படின்னு சொன்னா உடனே துக்கம் தெரியுறதோ இல்லையோ உபலப்தே. எதி அக்னியாதி பாக்கியம் தாகாதி நிமித்தம் விஞ்ஞான வியதிரிக்தம் நத்தியா ததோ தாகாதி துக்கம் ந உபலப்தேத. அங்கின்னு ஒண்ணு இல்லை, அது எரிக்கலே அப்படின்னு சொல்லிட்டா அப்ப எப்படி அந்த எரிக்க எரியும், அந்த துக்கம் எப்படி வரும்? எரிச்சல் உபலப்தேகு, ஆனா அதுதான் தெரியுறதே. அதா தேன மன்யாமனே அஸ்தி பாக்கியார்த்தி. இதுல இருந்து நாம தீர்மானம் பண்ணலாம், அக்னின்னு ஒண்ணு இருக்கு அது பத்திருந்தது அது இருந்தது அப்படின்னு. நகி விஞ்ஞான மாத்திரே சங்கிலேஷோ யுத்தா அந்நித்திர அதர்சனா அபிப்பிராய. அதுதான் விஞ்ஞானம் தான், இது மாத்திரம்னா வெளியில விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு துஷ்டானத்தோடு ஏற்படாது. வேற எங்கேயும் அந்த மாதிரி அக்னி இல்லாமலே அக்னி சூடுறதுங்கிறது பார்த்துக்கணும். அப்புறம் வச்சது இப்போ ஒரு இப்போ என்னாச்சு, ஞானம் ஞானத்துக்கு விஷயம் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு ஒத்துக்கணுங்கிறது வந்தது. இப்போ இதுக்கு பதில் சொல்றா, ஞானம் தான் சத்தியம்னு சொல்ற ஆசாம், அதுவும் வழி விஷயம்தான். இல்லை அதுவும் வழி விஷயத்தில் சேர்ந்ததுதான் சரீரமும் அவாளுக்கும் சொல்ற அவாளுடைய மட்டும் சரீரம் தெரியறது இல்லையா? தெரியறதுன்னா சரீரம்ங்கிறது ஒரு அவையவே இல்லை, அதுவும் ஞானம் தான். அதனால்தான் ஞான தாரைன்னு சொல்றான். அந்த ஞான தாரையில சரீரம் கை கால் இதெல்லாம் தெரியற மாதிரி ஞானம் ஏற்படுறது விட சரீரமும் இல்லை கை காலம் இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இருக்கா மாதிரி ஒரு ஞான தாரை. இது பிரகிருதி விஞ்ஞானம்னு பேசிட்டான். அகம்னு ஒரு விஞ்ஞான தாரை, அதுக்கு ஆலய விஞ்ஞானம்னு பேரு. இது அதுலாம் தெரியறது அதெல்லாம் பிரவிற்த்தி விஞ்ஞானம்னு பேரு. இந்த பிரவிற்த்தி விஞ்ஞானம் ஆலய விஞ்ஞானம் ரெண்டுமா சேர்ந்துதான் நமக்கு லோக விவகாரத்தை நடந்துட்டு. பிரஜப்தே தனிமித்தம் இஷ்யத்தே யுக்தி தர்சனா நிமித்தத்திய அனிமித்தம் இஷ்யத்தே பூத தர்சனம். பிரஜப்தே தனிமித்தம், இப்ப நீங்க ஒரு யுக்தி சொல்லி
ஞானம்னு சொன்னா அதுக்கு விஷயத்தோடு கூடிதான் இருக்கும், அதுக்கு ஒரு விஷயம் வேண்டும் அப்படின்னு சொன்ன. எதை வச்சு சொன்னேன், யுக்தி தரிசனா அப்படின்னு, அதுக்கு வேண்டிய யுக்தி சொல்லி அதைத்தான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். நீங்க எந்த யுக்தியை கொண்டு விஷயம் இருக்கணும்னு சொல்றதோ, நான் என்ன சொல்றேன், அந்த விஷயத்தை இல்லைன்னு சொல்லுவேன். எதை வச்சேன்னு சொன்னா உண்மையை தெரிஞ்சு இருக்கிறேன். நான் ஒரு உதாரணத்தை சொல்லிருக்கிறேன், அப்பதான் இந்த யுக்தி தெரியும். ரஜுவில பாம்பு பார்த்துட்டு இருக்காவட்டும், என்ன தெரியுதுன்னா பாம்பு தெரியுதுன்னு சொல்றான். நீங்க யுக்தியை வச்சு என்ன சொல்ற, பாம்பு அவனுக்கு தெரியுது பத்தல, அதனால அவனுக்கு தியானம் இருக்கு, தியானத்துக்கு விஷயமான பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும். பாம்பு இருந்தால்தானே பாம்பு தெரிய முடியும். அதனால பாம்புன்னு அவனுக்கு தெரியறதுங்கிறது அவங்க சந்தேகம் இல்லையே. அப்ப தெரியறதுன்னு சொன்னா அவனுக்கு பிரஜப்தி தியானம் இருக்கு. தியானம் இருக்குன்னா அந்த தியானத்துக்கு விஷயம்னு ஒண்ணு இருந்தா அப்ப அந்த பாம்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற இடம் வச்சு யுக்தி வச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன், கிட்ட போய் பாரு, கிட்ட போய் பார்த்தா ரஜுதான் இருக்கு, பாம்பு இல்லையா இருக்கு. அப்ப ஒண்ணு தெரிஞ்சாச்சுன்னா இப்ப என்ன, பாம்பு இருக்கா இல்லையா இல்லைன்னு சொல்லலாம். அப்ப உங்களுக்கு தியானம் வந்தது பாம்பு தியானம், அதுக்கு விஷயம் அங்க இல்லையா ஆயிடும். ஆ, எது பரியந்தம் பூதம்னா உண்மை வாஸ்தவம், பூத தரிசனம் இல்லையோ வாஸ்தவம் தெரியாதோ அது பரியந்தம் தான் உங்க யுக்தி வேலை செய்யும். தியானத்துக்கு விஷயம் இருக்கே இருக்குன்னு தத்துவ ஞானம் வந்து கொடுத்தோன்னு சொன்னா அந்த தியானத்துக்கு விஷயம் தானும் கொள்ளும், அது இல்லைன்னு ஆயிடும். பிரஜத்தே தனிமித்தம் இஷ்யதே யுக்தி தரிசனா, யுக்தி வச்சு சொல்ற நிமித்தம் உண்டு. ஆனா நான் சொல்றது அந்த நிமித்தம் இருக்கு, அது நிமித்தமே இல்லை. நிமித்தத்தை அனிமித்தம் விஷயமே பூத தரிசனம். தத்துவ தரிசனத்தை பார்த்தோம்னா நீங்க சொல்ற யுக்தி எடுக்கூடாது. அத்ரோச்சியதி பாகமேவம் பிரஜப்தே தனிமித்தம் துவய சங்கேசோபலப்தி யுக்தி தரிசனா விஷயத்தே துவய. நீ சொன்னது நான் வந்து யுக்தின்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா வைத்தியம் தெரியுது, இது வேற இது வேற என்ன தெரியறது, அது மாத்திரம் இல்லை துஷ்டங்கள்லாம் தெரியறது. நீ சொன்ன யுக்திப்படி அந்த தியானத்துக்கு விஷயம்னு ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கறது தெரியுது. ஸ்ரீபவ தாவது தம் யுக்தி தரிசனம் வஸ்துன ததாத்வாப்து அப்துவகமே காரணம் இருக்கிற. ஆனால் இந்த யுக்தியை வச்சுட்டு வஸ்து சத்தியம்னு தீர்மானம் ஆகாது. நீ அப்படி நினைச்சால் நான் உன்னை சந்திக்க போறேன், உன்னுடைய பேச்ச மாத்தாம இருக்கிறதுக்காக ஸ்திரமா இருந்திரீபவா. ஏன்னா இப்ப நேரம் என்ன ஆயிடும், வாதத்துல முன்னாடி சொல்லிட்டு அப்படி திறக்கி போயிடுவான். நாம சொல்றது அப்படின்னு விட்டாங்க, இவன் சொன்னதெல்லாம் வேஸ்ட் ஆகும், பதில் சொன்னது கட்டப்பட்டு இல்லையா. அதனால இவர் நீ வந்து இவனுடைய யுக்தியாலே தியானத்துக்கு விஷயங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னா இதை திடமா புரிஞ்சுக்கோ, திடீர்னு மாத்திடாது. உன்னுடைய யுக்தியாலேயே வஸ்து வாஸ்தவமாகவே அங்க இருக்கு, அதாவது ஞானத்துக்கு விஷயமான வஸ்து உண்மையில் இருக்கணும், உன்னுடைய யுக்தியாலேயே அது சித்தமாகிறது அப்படின்னு நீ சொல்ற. இதை ஸ்திரமா வச்சுக்கோ, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ரூஹி இந்ததா இது உச்சதே. இப்ப நம்ம சொல்றான் பதில், நிமித்தஸ்ய பிரஜ்ஞப்தி ஆலம்பன அபிமதஸ்ய தவ பகாதேஹ அனிமித்தம் அனாலம்பனத்தும், அதாவது வைத்திய அகேதுத்தம் இஷ்யதே அஸ்மாக. நீ அந்த ஞானத்துக்கு ஆலம்பனம் நிமித்தம் விஷயம் அப்படின்னு எதை சொல்றையோ கட்டப்படாதீர்கள், அது அந்த ஞானத்துடைய வைத்தியத்திற்கு ஹேது கிடையாது, அது விஷயமும் கிடையாது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். கதம் எதை வச்சு சொல்றேன், பூத தரிசனா பரமார்த்த தரிசனா அப்படி நான் யுக்தி வச்சு பேசல, தத்துவத்தை வச்சு பேசுறேன். பாருங்க நடி கடகா யசாபூத மிருது ரூப தரிசனே சதி தத்யதிரேகேன அஸ்தி. நான் இப்படி பார்ப்பேன், எனக்கு பிரம்மம் வேண்டாம்,
இந்த கடன் எதனால வந்தது, எதனால உண்டாகிருக்குன்னு பார்த்தா மண்ணில இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மண்ணிலேருந்து இது நிஜமா வந்ததா வரலையான்னு நான் பரீட்சை பண்ணி பார்ப்பேன். மண்ணிலேருந்து வந்ததுன்னா மண்ணை காட்டிலும் இந்த கட்டமானது வேறானதாக இருக்கா இல்லையா அப்படின்னு நான் விசாரிச்சு பார்த்துருக்கேன். நகி கடகா யசாபூத மிருத்து ரூப தரிசனிய சதி தத்வதிரேகேனாஸ்தி, மண்ணுதான் இருக்கு கடம்னு தனியா அங்க ஒண்ணும் இல்லவே இல்லையே. யசா அஸ்வாத்மதிக, அஸ்வம் வேற மகிக்கம் வேற, அஸ்வம் தெரியும் மகிழம் தெரியும், அந்த இடத்துல அஸ்வம் சரி மகிக்கம் வேற சரி, ஆனா இங்க மிருத்து மண்ண வேற, அதனால வந்த பானை வேற, சொல்ல முடியுமோ? யுக்தி பார்த்தா சொல்லாது. அதே மாதிரி பட்டத்தையும் இன்னொரு உதாரணம், பட்டோவா தந்துக்கிறே கேளா, தந்துவை தவிர்த்து பட்டம்னு ஒரு வஸ்துவா எங்க அமைச்சிருக்கு வச்சிருக்கேன், தந்தவச்சு அம்சம் கேக்கிறே கேணும், தந்துதான் சரி சரி பட்டம் வேண்டாம், தந்து வாசமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதனுடைய அவயவத்தை நான் பார்க்கும்போது அதுதான் இருக்கு இது இல்லைன்னு ஆயிடும். இதே மாதிரி மேல மேல போறதுக்கு கடைசியில பரமான உலகம் இருக்கும். இத்தேவம் உத்தரோத்தர பூத தரிசனே, இதுதான் பூத தரிசனம்னு சொல்றது. பூதம்னா பரமார்த்த தரிசனம். அப்போ ஆ சப்த பிரத்ய நிரோதா, படம்னு சப்தம் இருக்கு, அதனுடைய அவயவத்துக்கு அம்சூனு சப்தம் இருக்கு, அதுக்கு அவயவம் ஏதோ ஒரு சப்தம் இருக்கும், அதுக்கு ரொம்ப கீழே கீழே போயிட்டேன்னா அதுக்கு என்ன பேருன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. சப்தமும் என்ன பொருள், அதை சொல்றதுக்கு உண்டான சப்தம் கிடைக்காது, அது தெரியும் தெரியாது, பிரதீத்தியும் என்ன பொருள், இதை விட சின்னது இதோடைய அவயவத்தை இருக்குன்னு பார்த்து விடலாம், அதனுடைய அவயவம் அதை தெரியுறதே, அதை விட அதை சின்னதா தெரியுறது, இப்படியே பொருளே பொருளே இருந்தா கடைசியில ஒன்றும் தெரியலேன்னு ஒன்றும் முடிஞ்சு போடும், அப்படியே அந்த கண்ணுக்கு தெரியல. அப்ப என்னாகும், அந்த சப்தத்துக்கும் நிரோதம் வந்து கொடுத்து, பிரதீதிக்கும் நிரோதம் வந்து கொடுத்து, சப்தமும் இல்லை நிரோதமும் பிரதீதியும் இல்லை, நின்று போச்சு ரெண்டும். அது பரியந்தம் இந்த மாதிரி நம்ம விசாரம் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நைவ நிமித்தம் உபலபாமகே இத்தியர்த்தா. இவ வந்து இந்த பாக்கியார்த்தத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு ரெண்டு விதமான பிரக்கிரியையை வச்சுருக்கார். ஒரு பிரக்கிரியை வாக்கியார்த்தத்தையே பிரிச்சு பார்ப்போம், இது மண்ணா குடமா எப்படி இது வேறானது அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா அதை உடச்சிருது, உடச்சு பார்த்து எது மண் எது குடம்னு பார்த்துருவோம்னா ஒன்றும் கருவியில். இன்னொன்று, அது ஒரு குடமா இருந்தாலும் அதை நீ எப்படி தெரிஞ்சுக்க, உன்னுடைய கண் அதை எப்படி காண்பிக்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்து காண்பிக்க முடியாது, அதுக்கு வேண்டிய காமெடி ஒன்றும் இல்லை, இருந்தாலும் உங்களால பார்க்க முடியாது, அது இருக்கவே முடியாதுங்கிறது ஒண்ணு முதல்ல, இருந்தாலும் பார்க்க முடியாது தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ரெண்டும் போயிடுச்சுன்னா அது இல்லையா வேண்டியது இல்லை. இப்ப முதல் பட்சத்துல இது அது என்னது கடங்கிறது அப்படின்னு பார்த்தா, அதை உடச்சு பார்த்தா இது ரெண்டும் சேர்ந்துதான் திட்டமா இருந்தது, ரெண்டு திட்டமா ஆசையும் வச்சுருந்தோம், இந்த ரெண்டு சதம் துண்டமும் அப்படி சேர்ந்து வந்தது திட்டமா இருந்தது. அது என்னது அந்த துண்டை பார்த்தோமா, அதை உடச்சு பார்த்தா, உடச்சு பார்த்தா வேற ரெண்டு மூணு துண்டங்கள் இதெல்லாம் சேர்த்து இப்படி இருந்ததுன்னு ஆகும். அதை உடச்ச அதை உடச்ச அதை உடச்சான்னு போனா பரமானது தான். அப்ப அத்தனை பரமானுகள் சேர்ந்து ஒரு குடமாக தெரிந்தது, இதுதான் சொல்லலாம். அதான் எந்த பரமானுக்கள் கண்ணுக்கு தெரியாமல் போச்சோ அதனுடைய ஒரு சமூகம் இப்படி தெரிஞ்சது. அப்போ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, அதோட சமூக பரமான சமூகம் தான் இருக்கு. இந்த வாட்டி வரணும் கதங்கட்டும் சொல்றேன், சொல்றதுக்குன்னா இருக்கு வாய் சம்பந்தான் வெட்டு ஒன்றும் தான் அந்த மாதிரி அப்படின்னு அவ சொல்றா. அதுவா இங்கே இதுவரை பூத தரிசனார்த்தம் பதச்சேதம் பண்ணி வியாக்கியானம் பண்ணினார். நிமித்தத்தை அநிமித்தம் விஷயத்தே பூத தரிசனம், பூதம்னா பரமார்த்தம். இன்னொன்னு கூட சொல்லலாம், அங்க பிரிக்க பதம் பிரிக்கிறத அபூத தரிசனார்த்தம் கூட பிரிக்கலாம். அதுவா அபூத தரிசனார் அநிமித்தம் விஷயத்தே ரஜ்வாதாவிவ சர்பாதே உத்தர்த்தா, அபூத தரிசனம்னு சொன்னா பிராந்தி தரிசனம் அர்த்தமாகும், பிராந்தி ஞானத்துக்கு அந்த விஷயம் காரணமே ஆகும். இந்த சர்ப்பம் பார்க்கறதுக்கு பிராந்தி வந்தது ரஜுவில், அந்த சர்ப்பம் காரணம் இல்லை,
நிஜமான சர்வத்தை பார்க்கறது வேணும்னா சர்வம் இருக்கிறதுனால தெரியுதுன்னு சொல்லலாம். ஆனா பிராந்தியா அது தெரியறதுக்கு சர்வம் இருக்கணுமா என்ன வேண்டியதுலையே? அதனால அபூத தர்ஷனா அது காரணம் இல்லை என்று புரியுது. நிஜமா இருந்தா காரணம் ஆகலாமோ என்னவோ, ஆனா பொய்யா இருக்கிற சர்வம் அது காரணம் ஆகாது. அப்ப வெறும் தியானம் மாத்திரம்தான் அங்க வந்தது, அதுக்கு விஷயமானது வரலே காரணமாக வரவேற்க அவசியம் இல்லை ஆகும். சாந்தி தரிசன விஷயத்துவாக்க நிமித்தத்தை அனித்தத்துவம் ஹவே. அதனாலே அந்த சாந்தியில் எந்த விஷயம் தெரியுதோ அது ஒரு காரணமாக எடுத்துக்க முடியாது. சதகாவே அபானா, ஏன்னா எப்போ இந்த தியானத்தை சாந்தின்னு சொல்லுவோம்னா அது இல்லாம இருந்தா தான், அது இல்லாத இடத்துல அது இருக்கிறதா தெரிஞ்சாத்தானே தியானத்தை நாம சாந்தின்னு சொல்லுவோம். ஆகையால அந்த வஸ்து இல்லைங்கிறது தெரியல. அந்த மாதிரி இப்ப என்ன சொல்லலாம், நகி சுசுப்த சமாஹித முக்தானாம் பிராந்தி தரிசன அபாவி ஆத்ம வித்திரிக்தா பாக்கியோர்த்தா உபலப்தி. நல்ல தூங்கினவன் தூங்கிட்டு இருக்கான், ஏதாவது ஆத்மாவை தவிர்த்து அவனுக்கு ஏதாவது தெரியுது. அதே சமயத்துல சமாதியில ஒருத்தன் இருக்கான், யோகா யோகாபியாசம் பண்ணி எழுதி கழிப்புற சமாதி, அவனுக்கு ஏதாவது ஆத்மாவை தவிர்த்து தெரியுதானா ஒன்றும் தெரியல. மோக்ஷத்துக்கு போனவனுக்கும் ஒன்றும் தெரியலையா. இந்த சுகுப்தன் சமாஹிதன் முக்தன் இவாளுக்கெல்லாம் ஏன் ஒண்ணும் தெரியல தெரியுமோ, பிராந்தி தரிசனம் இல்லை, அதனாலதான் வெளியில பாக்கியம் ஒண்ணும் தெரியலையா. அதனால ஆத்மம் வெற்றிக்கா பாக்கியா அர்த்தா நாஸ்தி, ஆத்மாதான் தெரியுது. ஆத்மாவை தவிர்த்து பாக்கியமா ஒண்ணு தெரியலன்னா பிராந்தியில தான் தெரிய முடியும், இல்லதான் முடியாது. அடுத்த திருஷ்டாந்தம், நகி அனுன்மத்தா நகி உண்மத்தாவரகம் வஸ்து அனுன்மத்தை ததாபூதம் என்பது கவித்தியதாரனுக்கு ஒண்ணு தெரியும். கவித்தம் இல்லாதவனுக்கு அது தெரிய முடியுமா? இவன் எந்த திருஷ்டியில எப்படி பாக்குறானோ அந்த மாதிரி அந்த வஸ்துவை இன்னும் தனால பார்க்க முடியும் கவித்தம் இல்லாதவனால். ஏதேனா துவய தரிசனம் சங்கேசோபல புஷ்ட பிரத்யுத்தா, உங்களுக்கு துவய தரிசனம் இருக்கு, அதாவது தியானத்திலேயே வைத்தியம் தெரியுது, சங்கேசம் வேற தெரியுது, துக்கம் வேற அனுபவத்துல வருது, அதனால அதெல்லாம் இருக்குன்னு சொல்லணும்னு யுக்தி சொன்னதோ இது நான் பதில் சொல்லவே வேண்டாம், இதுலயே சித்தமா எடுத்து பதில் எடுத்து. துவயம் நீ வைத்தியத்தை யாருக்கு தெரியுது, சாந்தனுக்கு தானே தெரிஞ்சுட்டு இருக்கு, முக்தனுக்கோ சுகுப்தனுக்கோ சமாதி இருக்கிறவனுக்கோ இது தெரியல, துக்கம் யாருக்கு வந்துருக்கு தெரியுது. உங்களவர்கள்லாம் காரணம் சுகுப்தனுக்கு சமாதிக்கு முக்தனுக்கு துக்கம் உபலப்தி உண்டா இல்லை முடிச்சுருக்கான்னா அவன் சாந்தம், அவனுடைய சாந்தியில துக்கம் இருக்கிறதாக தெரியுது. அப்ப அதனால துக்கம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்படி இருக்குமானால் இவாளுக்கெல்லாம் தெரியணும் சுகுப்த சமாதிக முக்தானா. அதனாலே இந்த தரிசனம் பிராந்தி தியானத்தை வச்சிருந்து வசூ இருக்குன்னு தீர்மானம் பண்ணாரு. அதனாலே ஒரு உபசம்ஹாரம் பண்ற, சித்தம் ந சம்ஸ்பிருஷத்யம் நாத்தாபாதம் ததைவச அபூதோஹி யதச்சார்த்தோ நாத்தாபாதா ததஸ்பிருஷத்யம். யஸ்மாத் நாஸ்தி பாக்கியம் நிமித்தம், வெளியில பாக்கியமான ஒரு விஷயங்கிறது இல்லை, அதனாலே அதனால் சித்தம் ந ஸ்பிருஷத்யம், நம்மளுடைய சித்தம் தியானமானது வாக்கிய விஷயத்தை தொடுவதில்லை. வாக்கிய விஷயம் அவன் இருந்தா தானே இது போய் என்ன தொடர்ந்து. அதனால நேற்பிரசக்தி அர்த்தம் பாக்கியாலங்கன விஷயம் நாபி அர்த்தாபாதம், நிஜமான பாக்கிய அர்த்தத்தை தொடுவதில்லை, அதோடு பொய்யான பாக்கிய அர்த்தத்தையும் தொடர்வதில்லை. பொய் நிஜம் ரெண்டும் பாக்கியம் சொல்லிட்டோம்னா அந்த தியானம் அதை தொடாது, அதாவது அதை விஷயீகரிக்காது. சித்தத்வா சொப்பன சித்தவது, சொப்பன சித்தம்னா சொப்பனத்துல பார்த்தவங்க அதுதான் நமக்கு திருஷ்டாந்தம். அபூதோஹி ஜாகரிதேதி சொப்னார்த்தவதைவ பாக்கியா சப்தாத்யர்த்தோ யதஹ உக்த ஹேதுத்வாச்ச. சித்தம் வந்து பாக்கிய விஷயத்தை பார்க்கவே இல்லை தொடரவே இல்லைன்னு எதிர்த்து சொல்றீர்கள் அப்படின்னு கேட்டா, அந்த வஸ்து இல்லாததுனாலே சித்தம் வந்து அதை தொடுவதில்லை, தொடரத்துக்கு அந்த வஸ்து இல்லை, சித்தம் போய் அதை கிரகிக்கிறது வர முடியாத பாக்கிய விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு போகும் இல்லை. அது இல்லைன்னு எதிர்த்து சொல்றது
சொப்னார்த்தத்தை திருஷ்டாந்தமாக காண்பித்து ஜாகரிகத்திலும் அதே மாதிரி வாசுவத்து இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபணம் பண்றதுனால நாபி அர்த்தாபாதா சித்தா பிரசத்து இல்லாமலே தெரிகிறதே அது ரஜூல சர்ப்பம் சுத்தியில ரஜதம் இதெல்லாம் அர்த்தா அபா ஆபாசம்னு சொல்லுவோம் ரஜதாபாசம் சரியா அர்த்தத்தை தொட வேண்டாம் சித்தம் அர்த்த ஆபாசத்தையாவது தொடலாம் என்ன அர்த்த ஆபாசங்கிறது கிடையவே கிடையாது சித்தா பிரசத்துனா சித்தம் தானே தவிர சித்தத்தை காட்டிலும் வேறானதாக அந்த ரஜதமோ இதுமோ ஒன்று அதனால இப்ப கடைசியில என்ன முடியறதுன்னா நிமித்தம் ந சதா சித்தம் சம்ஸ்பிருஷதி அத்வது கிருஷி அனிமித்தோ விபரியாசா கதம் சத்ய பவிஷ்யதி நிமித்தம்னா விஷயம் நம்மளுடைய சித்தமானது விஷயத்தை மூணு வழியிலையும் தொடர்பே கிடையாது மூணு வழினா ஜாகரிகம் சொப்னம் சுசுப்தி இந்த மூணு அவஸ்தைகள்ல கூட அந்த விஷயத்தை தொடாம போச்சுன்னா எப்படி வருது சாந்தி வரும் ஒரு சொல்லுவாங்க சித்திய பார்த்து ரஜதம்னு ஒருத்தன் பிரம்மவர்ணம்னு சொன்னா அவனுக்கு ரஜத்தை பத்தி முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் ரஜத்தை பத்தி சுத்தமா தெரியாத வந்து அப்படி ஒரு சாந்தி வர முடியாது அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இவன் ரஜதத்தை பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்தானே ஆனால் மற்ற வேறொரு இடத்துல அவனுக்கு ஒரு பிரம்ம வரத்துக்கு முடியும் ஜாகரிகத்திலே அவன் பார்த்த விஷயத்தெல்லாம் பார்த்திருந்தான் அப்படின்னு சொன்னால் அப்போ சொப்பனத்துல அதே மாதிரி ஒரு சாந்தி வர முடியும் இந்த மூணு அவஸ்தையிலுமே சித்தம் வந்து விஷயத்தை தொடவே இல்லை அப்படின்னுட்டான்னா அவன் பிராந்தியாவது வர முடியுமோ பிராந்தி வரத்துக்கும் காரணம் இல்லை அதனால அனிவித்தோ விபரியாசா கதம் சத்திய பவிஷ்யதி விபரியாசம்னா பிரமை காரணம் இல்லாமல் எப்படி அவனுக்கு ஒரு பிரமை வர முடியும் அதனாலே நான் என்ன சொன்னேன்னா சித்தம் நர்த்தம் சுஷத்தர்த்தம் சர்வதா எப்போதுமே அது வந்து விஷயத்தை தெரியப்படுத்துறது கிடையாது விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஆனா விபரியாசத்தருகி அகதி ஹடாதோ ஹதாத்யாபாகதாதிக்கிய கடனே இல்லையே கடமா தெரியறதுன்னா இதுதான் விபரியாசம்னு சொல்லுவோம் அப்படின்னா ததாகசதி அவிபரியாசி வர்த்தவியா இந்த விபரியாசம் சொன்னா விபரியாசம் இல்லாத சம்யஜானம் கடஞ்சானம் காண்டிக்கணும் அத்திரோச்சியே நிமித்தம் விஷயம் அதீத அநாகத வர்த்தமான அத்வது திருஷ்வபி சதா சித்தம் ந சம்ஸ்பிருஷேதேவதி நம்மளுடைய சித்தமானது நிற்காலத்திலும் எந்த அவஸ்தைகளிலும் பாக்கியமான வஸ்துவை காண்பிப்பதில்லை எரிஹி கொசித் சமஸ்பிருஷே சா அவிபரியாசா பரமார்த்தா இத்தியதா இல்லையான ஒரு இடத்துல அது காண்பிச்சதுன்னா அந்த பரமார்த்தம் இழுக்கலாம் அப்படி இல்லவே இல்லை தரபேட்சையா அசதி கடே கதாபாசா விபரியாசா நது தரத்தை கதாச்சிதபி சித்தத்திய அர்த்த சம்ஸ்பர்சனம் அர்த்தத்தை அது தொடவே இல்லை தஸ்மா அனிமித்தா விபரியாசா கதம் தத்து சித்தத்தை பவிஷ்யதி இந்த சித்தத்துக்கு விபரியாசம் சாந்திங்கிறது வரத்துக்கு காரணம் இல்லை வர முடியாது ந கதஞ்சித் விபரியாசோஸ்தி நித்திய விக்ராக அயமேவகி அகதி நிமித்தே கட்டாது தகு அவசாதம் அப்ப ஏன் இது வந்து கடமா தெரியுது சித்தம் இப்ப கடமா தெரியுது பட்டமா தெரியுது அப்புறம் வேறு விதமா தெரியுது அப்படிலாம் ஏன் தெரியுதுன்னு சொன்னா அது வந்து நாம ஒண்ணும் பண்ண முடியாது இந்த சித்தம் இருக்க இப்படிதான் பாசிக்கணும் அப்படின்னு அதனுடைய சுவாவம் பாசிக்கிறது இதுக்காக அந்த பாத்திர வச்சு இருக்கிறது இருக்குங்கிறது சித்திக்காட்சி